என்ன மக்களே, இடத்தையும் பட்டையும் பார்த்தா நான் எங்கே வந்திருக்கேன்னு கெஸ் பண்ண முடியுதா? எஸ், பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலமான அக்னி ஸ்தலம்னு சொல்லப்படுற திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுது. எல்லாருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சுற்றி வரணுங்கிறது ஆசையாக இருக்கும். ஆனால் கிரிவலம் சுற்றி வந்த கையோட சாமி தரிசனத்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கீழே நின்னீங்கன்னா சிவன் உங்களை ஒரு 4-4.5 மணி நேரம் காக்க வச்சுதான் தரிசனம் கொடுப்பாரு. ஏன்னா அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கிரிவலம்லாம் சுற்றி முடிச்சுட்டு காலையில் 8 மணிக்கு போய் கீழே நின்னேன். 12:30 மணிக்கு தான் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியிலே வர முடிஞ்சுது. அந்த அளவுக்கு கூட்டம் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் வழிநெடுக்க உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. நீர் மோரெல்லாம் கூட, அதுவும் ஐஸ் போட்ட நீர் மோரெல்லாம் கூட கோயில் வளாகத்துக்குள்ளே கொடுத்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆமா, அதனால யாராவது ஒரு 4-5 மணி நேரம் காத்திருந்து சாமி ரெடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க, கிரிவலம் சுத்திட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு போலாம். தமிழ்நாட்டு மக்களோட ஆந்திரா மக்கள் தாங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்படி லாரில இறங்கிட்டாங்க போறாங்க. ஏகப்பட்ட பேர் ஆந்திரா மக்களா இருக்கிறாங்க. ஆமா, அதனால புரியலடா, நல்ல வேலை உள்ள 5-10 ரூபா காசு கேட்டாங்க, அதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்பெல்லாம் எல்லா கோயிலையும் பிரசாதம் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காசு வாங்குறாங்க. நல்லா இந்த கோயில ஒரு லட்டு கொடுக்குறாங்க, அதுவும் கோயில் விட்டு வெளில வந்தோடனே கொடுக்குறாங்க. கோயில் உள்ள வந்தா புளியோதர 10 ரூபா, அப்பனாங்க சக்கரை பொங்கல் 10 ரூபா, லட்டு எல்லாம் 50 ரூபாவான். அடா டேய்.